இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியாவுக்கு வந்து மருதாணி வச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னா பார்த்திபன் மேலே செம்ம கண்டில் இருக்காங்க. ஆனால் அதை வந்து பெருசாக வெளியில் காட்டலனாலும் கொஞ்சம் வந்துட்டு கடுப்படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை கூட பார்த்திபன் வந்துட்டு பயங்கரமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஜாலியாக கொண்டு போயிட்டுருக்காரு. அவங்க என்ன தான் திட்டினாலும் கழுவி கழுவி ஊற்றினாலும் பார்த்திபன் வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து வாங்குறாங்க. காதலுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை எதுவும் இல்லை, சொரணை இருக்காது சூடு இருக்காது எதுவும் இருக்காது, அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பிரியா வந்துட்டு ஹோமுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டில் இருக்காங்க. அந்த சமயம் ஜீவா வந்துட்டு அந்த பக்கம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க. அப்போது நரேன் பற்றி பிரியா வந்து கேட்குறாங்க. நரேன் பற்றி தேவியத்திட்ட கேட்குறேன்னு சொன்னீங்களே கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜீவா வந்துட்டு தன்னையே அறியாமல் வந்து கோவப்பட்டு இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக தேவியத்தையாக தான் இருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரம்யாவை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் அவங்களே வந்து நரேனை வந்து உள்ள இன்வால்வ் பண்ணி உங்களை கடத்துகிற மாதிரி பண்ணி இப்போ உங்களை நானும் பார்த்திபன் காவியாவும் கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நாலு பேர் வாழ்க்கையும் சீரழிஞ்சு போச்சு, நல்லாவே இல்லை நாசமாக போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே பிரியா வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம் ஜீவா, அதே மாதிரி காவியாவும் சந்தோஷமாக தானே, இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரா, இந்த மாதிரி பார்த்திபன் அவளை தான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரே அப்படின்னு, நம்ம நாலு பேர் நல்லா தானே இருக்கோம், என்ன தான் வந்துட்டு கெட்டது பண்ணாலும் கடைசியில் நல்லதில் தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரியா ஒன்றுமே தெரியாதவாரு பார்க்க பேசுகிறாங்க. ஆனால் ஜீவா வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது, இந்த மாதிரி என்னால் வந்துட்டு தாங்கிக்கவே முடியல, இந்த தேவியத்தை மட்டும் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நான் கொலை பண்ணிட்டு கூட ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜீவா வந்துட்டு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, ஏன் அதிர்ச்சியும் படுறாங்க, நம்ம பிரியா ஏன் இவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.